வணக்கம் எல்லோருக்கும். செய்தி கண்டோட்டத்தினுடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் என்ன செய்தி மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்று மட்டுமல்லாமல் அண்மைய ஒரு சில நாட்களாக இடம் பிடித்திருக்கின்ற இந்த மின் துண்டிப்பு தொடர்பான செய்திகள் தான் இன்றைய தினத்திலும் மிக முக்கிய இடத்தை பிடித்திய செய்தியாக காணப்படுகிறது. காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால், தற்போதைய நிலையின் கீழ் மேலும் 2.5 நாட்களுக்கு மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி இலங்கை மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த விஷயமானது மக்களிடையே சிறியதொரு மன அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மைய நாட்களாக இந்த மின் துண்டிப்பு தொடர்பான செய்திகளாலும் மின் துண்டிப்பின் காரணத்தினாலும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்த நிலையில் தான் இது ஒரு ஆறுதலை தரக்கூடிய, ஒரு சிறிய ஆறுதலை தரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. சபுகஸ்கந்த மின் உற்பத்தி நிலையம், களனி திச மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான உலை எண்ணெய் மற்றும் டீசல் என்பன தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது என்று சொல்லியும், இதன் காரணமாகத்தான் மேலும் 2.5 நாட்களுக்கு மின்சாரத்தை துண்டிக்காமல் வளமை போன்று தொடர்ச்சியான மின்சாரத்தை வழங்க முடியும் என்று சொல்லி இலங்கை மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. மின்சாரத்தை துண்டிக்காதிருப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் தீர்மானம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் மாலபே, பாணந்துறை, மகரகம மற்றும் கனேபுல உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக அந்த பகுதி பிரதேச மக்கள் தெரிவித்திருந்தார்கள். மின்சார துண்டிப்புக்காக இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இன்று தமது பரிந்துரைகளை முன்வைக்க உள்ளதாக ஒரு செய்தி குறிப்பிடுகிறது. தேவை ஏற்படின் 3 கட்டங்களாக மின்சாரத்தை துண்டிப்பதற்கான அனுமதியை பெற்று தருமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. எவ்வாறாயினும் தற்போது வழங்கப்பட்டுள்ள நிவாரணங்களுக்கு அவைய மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். இதேவேளை மின்சார துண்டிப்பு தொடர்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் ஒரு கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. துண்டிப்பின்றி மின்சார விநியோகத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியும் கூறப்படுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வைத்து இதன் மூலமாக மக்களுக்கு இனிவரும் நாட்களில் தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பானது நிறைவேற வேண்டும் என்பதே எல்லோருடைய ஒரு ஆவலாகவும் இருக்கிறது. அது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும், அரசாங்கத்தினால் இதற்கான ஒரு சிறந்த தீர்வானது முன்வைக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கலாம். சரி, மின்சாரம் தொடர்பான செய்திகள் இந்த வகையில் சென்று கொண்டிருக்க, இலங்கைக்கு தெற்காக 737 கடல் மைல் தொலைவில் சர்வதேச கடல் எல்லையில் சுமார் 3,300 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பரப்பதியான ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அரச புலனாய்வு சேவை, கடற்படையினர் மற்றும் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது 330 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளோடு 11 பேர் முன்னதாக 2 கப்பல்களில் கைது செய்யப்பட்டார்கள். இதற்கமைய இந்த சம்பவ தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளை வைத்து மேலும் 5 சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மொத்தமாக இதுவரைக்கும் 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 2 கப்பல்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அந்த கப்பல்களை கொழும்புக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கடற்படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, போதைப் பொருள் தொடர்பான செய்திகளும் இந்த வகையில் நின்று செல்ல, எதிர்வரும் காலங்களில் உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற தேங்காய் எண்ணெயை சுத்திகரிக்கப்படுவது கட்டாயமாக்கப்படும் என்று சொல்லி தெங்கு அபிவிருத்தி சபையானது ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. சிலர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரும் தேங்காய் எண்ணெய் தொடர்பில் போலியான விடயங்களை முன்வைத்தமையால் சந்தையில் தேங்காய் எண்ணெய்க்கான தட்டுப்பாடு ஏற்படுவதாக தெங்கு அபிவிருத்தி சபையின் தலைவர் கீர்த்தி வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். அத்தோடு தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பதாகவும் அவர் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது சந்தையில் 1 போத்தல் தேங்காய் எண்ணெய் 700 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாகவும், எதிர்வரும் காலங்களில் தேங்காய் எண்ணெய்க்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என்று சொல்லியும் தெங்கு அபிவிருத்தி சபையின் தலைவர் கீர்த்தி வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையானது அதிகரித்திருக்கிறது, மரக்கறிகளுக்கான விலையானது அதிகரித்திருக்கிறது, கடல் உணவுகளுக்கான விலையானது அதிகரித்து சென்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த எரிவாயு தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, தற்பொழுது இந்த மின் விநியோகம் இடைக்கிடையே துண்டிப்பு, இவையெல்லாம் சேர்ந்து மிக பெரும் தாக்கத்தை மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்க, தற்பொழுது இந்த தேங்காய் எண்ணெய்க்கான விலை அதிகரிப்பும் தட்டுப்பாடும் கூட மேலும் மேலும் சுமையை
ஏற்படுத்த போகிறது என்பதை உண்மையாக இருக்கிறது. இந்த வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் உரிய தரத்துடன் இல்லை என்று சொல்லி அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் முன்னதாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிற நிலையில் தான், அதற்கு ஒரு எதிர்கருத்தாகத்தான் இந்த எதிர்வரும் காலங்களில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெயும் சுத்திகரிக்கப்படுவது கட்டாயமாக்கப்படும் என்று சொல்லி தெங்கு அபிவிருத்தி சபை ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறதோ என்று சொல்லி எண்ண தோன்றுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த முரண்பாடு அல்லது இந்த விரிசலானது எந்த வகையில் விரிவடைந்து செல்ல போகிறது அல்லது இதற்கான தீர்வு எவ்வாறு எட்டப்பட போகிறது என்று சொல்லி. சரி, இவை எல்லாவற்றுக்கும் மிக முக்கிய காரணமாக காணப்படுகின்ற இந்த COVID-19 தொற்று தொடர்பான செய்திகளை பார்க்கிற போது நாட்டில் நேற்றைய தினத்தில் 877 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களில் 8 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள் என்று சொல்லி அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்தோடு நேற்று முன்தினத்தை பொறுத்தவரைக்கும் இந்த COVID-19 தொற்று பரவலால் மரணித்தோரின் எண்ணிக்கையானது 14 காணப்படுகிறது. இதனை அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்றிரவு வெளியிட்டுள்ள அறிக்கையினூடாக அறிய கிடைத்திருக்கிறது. COVID-19 தொடர்பான செய்திகள் இந்த வகையில் சென்று கொண்டிருக்க, இந்த மாதத்தின் முதல் 22 நாட்களில் சுமார் 59,000 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் பிரவேசித்துள்ளார்கள் என்று சொல்லி சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டின் இதே கால பகுதியில் 1,682 சுற்றுலா பயணிகள் மட்டுமே நாட்டிற்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் தற்போதைய வருகை சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. ஆகக்கூடிய எண்ணிக்கையாக 9,697 பயணிகள் ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், இந்தியாவிலிருந்து 8,902 பயணிகள் வந்துள்ளதாகவும், அத்தோடு யுக்ரைனிலிருந்து 5,948 பயணிகளும், பிரித்தானியாவிலிருந்து 5,175 பயணிகளும், ஜெர்மனிலிருந்து 3,640 பயணிகளும் இலங்கைக்கு சுற்றுலா வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சுற்றுலாத்துறை அமைச்சரது ஒரு கணக்கீட்டை வெளிப்படுத்தியிருக்கிறது. அதேவேளை விருந்தகங்களின் சுற்றுலா வர்த்தக நடவடிக்கைகள் 2 வருடங்களின் பின்னர் படிப்படியாக முன்னேற்றமடைந்து வருகிறது என்று சொல்லி இலங்கை விருந்தக சங்கத்தின் தலைவர் எம் சாந்திக்குமார் தெரிவித்திருந்த கருத்தானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இதுவரை காலமும் நாட்டின் மிக பிரதான வருவாயாக காணப்பட்ட இந்த சுற்றுலாத்துறையானது மிக பாரிய வீழ்ச்சியை எதிர்நோக்கியிருந்த நிலையில் மெல்ல மெல்ல இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மெருகேறி வருகின்ற காரணத்தினால் நாட்டின் பொருளாதாரமும் இனிவரும் காலங்களில் கொஞ்சம் முன்னேற்றத்தை சென்றடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இதன் மூலமாக மக்களினுடைய இந்த வாழ்க்கை சுமையானது கொஞ்சம் குறைவடையும் என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கிய இடத்தை பிடித்த செய்திகளாக காணப்பட்டது. அவற்றை கொண்டு வந்து தந்திருந்தோம் இந்த காணொலியினூடாக. மீண்டும் நாங்கள் நாளைய தினம் மற்ற ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம்.